வணக்கம் திருநங்கை கொடூரக் கொலை கோவையில் நிகழ்ந்த விபரீதம் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த திருநங்கையின் கொலை செய்யப்பட்ட உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் வசித்து வருபவர் திருநங்கை சங்கீதா இவர் திருநங்கைகள் நல்வாழ்விற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வந்தவர் திருநங்கைகள் பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஒழிக்க நினைத்த சங்கீதா பல்வேறு தரப்பினரிடமிருந்து நிதி ஆதாரங்களை திரட்டி திருநங்கைகளின் பணியை உறுதிப்படுத்துவதற்காக கடந்த மாதம் டிரான்ஸ் கிச்சன் என்ற பெயரில் தமிழகத்திலேயே முதன்முறையாக திருநங்கைகள் சமைக்கும் பிரியாணி விற்பனை உணவகத்தை ஆரம்பித்தார் அந்த உணவகத்திற்கு பொதுமக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு பெற்று வந்த நிலையில் பல திருநங்கைகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்றனர் இந்த சூழலில் கடந்த இரண்டு நாட்களாக அவரது செல்போன் எண் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த சக திருநங்கைகள் அவரது வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர் அப்போது உடலில் வெட்டுக்காயங்களுடன் தண்ணீர் ட்ரம்மில் உடல் அடைக்கப்பட்டு அழுகிய நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த திருநங்கைகள் சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் சங்கீதா உயிரிழந்த விவகாரத்தை அறிந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கைகள் அனைவரும் கோவை அரசு மருத்துவமனை முன்பு ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அழுகிய நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வரும் காவல்துறையினர் கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொலை சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் திருநங்கை சங்கீதா கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது தொழில் போட்டியால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் திருநங்கைகள் என்றால் இப்படித்தான் என்ற கோணத்தை மாற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று சமூகத்தில் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவருக்கு இப்படி ஒரு நிலைமையா என திருநங்கைகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இதற்கு ஒரு நீதி வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி வணக்கம்